ஜெயசிரன். குட் மார்னிங் ஜெயசிரன். குட் மார்னிங் அப்பா. மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க அப்பா. வெரி குட், வெரி குட். நீ ஒரு ஸ்பெஷல் என்னது அப்பா? என்ன பாதுகாக்கிற வேலையும் செய்யறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தூதர்கள் இருக்காங்களா? ரெண்டு தூதர்கள் இருக்காங்களா? இப்ப நமக்காக அவங்க வந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து மெசேஜை கொண்டு வராங்க, பாதுகாக்கிற மெசேஜை நம்ம எடுத்துக்கிறாங்க, நம்மள எப்பொழுதும் பாக்குறாங்க. இவ்வளவு அழகான ஒரு காரியம் இல்ல. நீ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாக்கணும்னு விரும்புறியா ஜெயசிரன்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஜெயசிரன், ஏஞ்சல்ஸ் பாக்கணும்னு. அப்படிதான் ஒரு முறை என்ன நடந்திருக்கு, இந்த உலகத்துல ஒரு பெரிய செய்தியை கொண்டு வந்த ஒரு தூதனை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த தூதனோட பேர் என்ன தெரியுமா? அந்த தூதனோட பேர் வந்து ஆறாம் மாதத்துல இந்த தேவ தூதனுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சான். அப்போ இங்க நாசரேத்து ஊர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, மரியான்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு செய்தி அனுப்பும்படியாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க. அதான் பைபிள்ல பாக்குறோம். அப்ப அந்த முதல் முதல் இந்த செய்தியை கொண்டு வந்த இந்த தேவ தூதன் வந்து அந்த மரியாதை பார்த்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துதலோடு அவங்கள சொல்லி பிறகு அவங்களுக்கு அந்த தேவனுடைய செய்தியை சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்ல ஜெயசிரன்? அப்போ தேவ தூதர்கள் பாருங்க, ஒரு ஓபன் பண்ணும் போது கூட நம்மளை சந்தோஷிப்பிக்கிற, நம்மளை வாழ்த்தி பேசுற ஒரு அழகான காரியத்தை பார்த்தோம். லூக்கா 1:28 வாசிக்கிறோம். தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். God bless you. Have a fantastic day.